நாங்குநேரியில் தாக்கப்பட்ட மாணவருக்கு கை அறுவை சிகிச்சை செய்வதற்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து மூன்று பேர் கொண்ட மருத்துவர்கள் குழுவினர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமாரசுவாமி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துக்குமாரசுவாமி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெருந்தெருவை சேர்ந்த 17 வயது மாணவன் வள்ளியூரில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார். கடந்த புதன்கிழமை இரவில் வீட்டில் இருந்தபோது அதே பள்ளியைச் சேர்ந்த சக மாணவர்கள் சிலர் அரிவாளால் வெட்டியதில் படுகாயமடைந்தார். அதை தடுக்க வந்த அவரது சகோதரிக்கும் அறுவல் விட்டு விழுந்தது. இரண்டு பேரும் தற்போது பாளையங்கோட்டையில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இந்நிலையில் நேற்று வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது வந்து தமிழக முதல்வருடன் பேசி ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களை அனுப்பி வைப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனை வல்லுநர்கள் வந்து இன்று காலை வந்தாங்க. பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்வது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தினாங்க. அதாவது அறுவை சிகிச்சை துணைத் தலைவர் ஸ்ரீதேவி, மருத்துவ கண்காணிப்பாளர் மகேஷ், உதவி பேராசிரியர் ஸ்ரீதர் ஆகியோர் அடங்கிய சிறப்பு குழு வந்து தற்போது முகாமிட்டு மருத்துவமனையில் முகாமிட்டு மாணவர் அறுவை சிகிச்சை தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமாரசுவாமி.